அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏ டு ஜெட் கற்றது கையளவு கல்லாதது கடலளவு சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஷாப்பிங் டிப்ஸ் 20. ஆம் நண்பர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்கள் என்று முளைத்துவிட்டன. அங்கு தினந்தோறும் கூட்டம் அலைமோதுகிறது. தீபாவளி என்றால் கேட்கவா வேண்டும்? இந்த நேரத்தில்தான் நம்முடைய தலையில் எப்படி மிளகாய் அரைப்பது என்பதில்தான் பலரும் குறியாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் ஏமாந்து விடாமல் ஷாப்பிங் செய்ய உங்களுக்கு 20 சூப்பர் டிப்ஸ் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். டிப்ஸ் 1. தீபாவளி ஷாப்பிங் போவதற்கு முன் கணவர் பிள்ளைகளுக்கு என்ன உடை, அவற்றின் நிறம் என்ன, அளவு எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு முதலிய விவரங்களை வகைப்படுத்தி கொள்ளுங்கள். டிப்ஸ் 2. வீட்டில் திருப்தியாக சாப்பிட்ட பின்பு கிளம்புங்கள். இல்லையேல் கண்ட ஸ்நாக்ஸ், குளிர்பானம், அது இது என தேவையற்ற செலவு தோளில் வந்து உட்காரும். டிப்ஸ் 3. உங்களின் ஆடை புதிய உடைகளை அணிந்து பார்த்து வாங்க வசதியாக இருக்கட்டும். டிப்ஸ் 4. ஆடைகளை நீங்களே தேடி தேடி வாங்குவதை விட உங்களுக்கு தேவையான ஆடையை விற்பனையாளரிடம் கேட்டு வாங்குவது நேரத்தை மிச்சப்படுத்தும், உங்கள் கவனமும் சிதறாது. டிப்ஸ் 5. ஒரு துணி வாங்கும் பணத்தில் 2-3 துணிகள் என்று ஆசை காட்டினால் மயங்கி விழாதீர்கள். தேவையானதை மட்டும் வாங்குங்கள். தரமான உடைகள் நீண்ட நாட்கள் மெருகுடன் இருக்கும். டிப்ஸ் 6. ஆடைகள் வாங்கும் போது அடிக்கடி துவைக்கலாமா, ட்ரை கிளீனிங் தேவைப்படுமா என்கிற விவரங்களை கேட்டு அறியவும். டிப்ஸ் 7. வாங்குவது ஆயத்த ஆடைகள் எனில், அதாவது ரெடிமேட், அவரவர் அளவை பாருங்கள். இலகுவாக நடக்க அமர இயல முடிகிறதா என்பதையும் கவனியுங்கள். அடுத்தபடியாக எல்லா பட்டன் ஜிப்பும் சரியாக இருக்கிறதா என்று சோதியுங்கள். டிப்ஸ் 8. ஓரிருவர் போய் ஷாப்பிங் செய்வதே நல்லது. கூட்டணி போட்டு போனால் வரட்டு கௌரவத்திற்காக எதையாவது வாங்க வேண்டி வரும். யாராவது கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினால் கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்களுடன் செல்வது நல்லது. டிப்ஸ் 9. தீபாவளிக்கு உடை எடுப்பதில் அதிக கவனம் தேவை. பண்டிகைக்கு 1 மாதம் முன்பாக சென்றால் பழைய இருப்புகளை தலையில் கட்டிவிடுவார்கள். அதே மாதிரி பண்டிகைக்கு 1-2 நாட்கள் முன்பாகவும் செல்லக்கூடாது. அப்போது கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் நின்று நிதானித்து தேர்வு செய்ய முடியாது. அதுவும் தவிர நல்ல துணிகள் விற்று தீர்ந்துவிடும். டிப்ஸ் 10. ஷாப்பிங் முடிந்தவுடன் பில்லை சரிபாருங்கள். இது கௌரவ குறைச்சல் அல்ல. கூட்ட நேரத்தில் தவறு நிகழ நிறைய வாய்ப்புகள் உண்டு. டிப்ஸ் 11. நீங்கள் வாங்கி வந்த துணி சரியில்லையா, சரி இது நம்ம தலையெழுத்து என்று விட்டுவிடாதீர்கள். வாங்கிய கடையில் புகார் தெரிவியுங்கள். டிப்ஸ் 12. தேவையில்லாமல் பணம் செலவாகும் இடம் சூப்பர் மார்க்கெட். என்னென்ன தேவை என்பதை முடிவு செய்துவிட்டு பொருட்களை வாங்குங்கள். தேவையில்லாதவற்றை வாங்கி அடுக்கிவிட்டு அலமாரியிலும் ஃப்ரிட்ஜிலும் இருந்து கெட்டுப்போனால் நஷ்டம்தானே. டிப்ஸ் 13. ஒரு கடைக்கு செல்லும் போது அதன் சொந்த தயாரிப்புகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். அதன் விலை பெரும்பாலும் குறைவாகவே இருக்கும். டிப்ஸ் 14. பலகார பட்டியலில் அதிகம் வேலை. அதிகம் வாங்கும் பண்டங்களை தரமான மொத்த விற்பனை நிலையங்களில் ஆர்டர் செய்து வாங்குங்கள். இதனால் காசு அதிகம் வீணாகாது. டிப்ஸ் 15. நுகர்பொருட்களுக்கு ISI, விவசாய பொருட்களுக்கு அக்மார்க், தங்க நகைகளுக்கு ஹால்மார்க், பட்டு சேலைகளுக்கு சில்க் மார்க் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். விலை கூடினாலும் தரம் நன்றாக இருக்கும். கூலிகளிடம் உஷாராக இருங்கள். டிப்ஸ் 16. அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய பொருட்களை கவனித்து வாங்குங்கள்.
விற்பவர்களின் வசீகர வார்த்தையை நம்பி வாங்கும் வெஜிடபிள் கட்டர், சப்பாத்தி மேக்கர் எல்லாம் பெரும்பாலும் சரியாக பயன்படுவதில்லை. டிப்ஸ் 17. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பெரும்பாலும் உடலுக்கு நல்லதல்ல. முடிந்தவரை அவற்றை தவிர்க்க பாருங்கள் அல்லது குறைவாக வாங்குங்கள். டிப்ஸ் 18. அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடம் மட்டுமே பட்டாசுக்களை வாங்கவும். தரமற்ற பட்டாசுக்கள் நமுத்து போய் பணத்துக்கு வேட்டு வைக்கும், இல்லையெனில் எதிர்பாராத நேரத்தில் வெடித்து ஆபத்தை ஏற்படுத்தும். டிப்ஸ் 19. புதிய ரக பட்டாசுக்களை எப்படி வெடிப்பது என்று கேட்டறிவது அவசியம், அவசரம் கூடாது. டிப்ஸ் 20. ஷாப்பிங் செய்யும் போது தேவைகளை குறைப்பது, தேவையற்றதை நிராகரிப்பது என்கிற குறிக்கோளுடன் இருந்தால் முடிந்தவரை அனாவசிய செலவுகளை தவிர்க்கலாம். ஓகே நண்பர்களே, சூப்பர் ஷாப்பிங்குடன் தீபாவளியை ஜமாயிங்க. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். நன்றி, வணக்கம்.